இன்றைய காலகட்டத்திலே தேர்தலுக்காக முகம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இலங்கையிலே வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தேர்தலாக இலங்கை பூராகவும் ஒரே நாளில் இடம்பெறக்கூடிய ஒரு தேர்தலாக உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் நடைபெறவிருக்கிறது அதே நேரத்தில் முன்னூற்றி நாற்பத்தி ஒரு உள்ளூராட்சி மன்றங்களுக்காக எட்டாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஆறு உறுப்பினர்களை தெரிவு செய்யக்கூடிய மிக அதிகமான எண்ணிக்கையில் உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படக்கூடிய ஒரு தேர்தலாக இந்த உள்ளூராட்சி தேர்தல் அமைந்திருக்கிறது அத்தோடு எதிர்வரக்கூடிய காலங்களில் மாகாண சபை தேர்தல்களும் பாராளுமன்ற தேர்தல்களும் நடைபெறவிருக்கிறது இந்த முக்கியமான ஒரு தருணத்திலே முஸ்லீம்களாகிய நாங்கள் இந்த பதவி என்ற விஷயத்திலே எவ்வாறு நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குருவானதீஸ் அடிப்படையிலே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் கணிசமாக முஸ்லீம் கட்சிகளும் முஸ்லிம் வேட்பாளர்களும் போட்டியிடக்கூடிய ஒரு தேர்தல் களம் தற்போது நிலவும் காரணத்தினால் இஸ்லாம் பதவி குறித்து என்ன சொல்கிறது என்பதை அறிவதனூடாக மறுமை வாழ்க்கையிலே வெற்றி பெறக்கூடிய ஒரு விதத்திலே இந்த பதவி விஷயத்தில் நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் பொதுவாக ஒரு பதவி என்பது பலரும் அதிகாரம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அதிகாரத்தை பெற்றுக்கொள்வதனூடாக பணத்தை சம்பாதிக்கலாம் புகழை சம்பாதிக்கலாம் அல்லது தன்னுடைய சுயநலத்திற்காக பல காரியங்களை செய்து கொள்ளலாம் என்று நினைத்து இந்த பதவிக்காக வேண்டி பலரும் ஆசைப்படக்கூடியவர்களாக போராடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் உண்மையிலே இஸ்லாமிய மார்க்கத்திலே பொதுவாக ஒருவர் இறைவனுக்கு இணை கற்பிக்காமல் விதத்தான காரியங்களில் ஈடுபடாமல் பெரும் பாவங்களை விட்டு விலகிய நிலையில் ஒருவர் வாழுவார் என்று சொன்னால் கண்டிப்பாக அவர் சுவனம் செல்வதற்குரிய தகுதியை பெற்றுக்கொள்கிறார் ஆனால் இந்த மாதிரி ஒரு பேணுதலான வாழ்க்கையில் வாழக்கூடிய ஒருவர் மேலதிகமாக சமுதாயத்திற்கு நல்லதை செய்யப் போகிறோம் என்ற நோக்கத்திலே பதவியை சுமந்திருப்பார்கள் என்று சொன்னால் அந்த பதவியில் அல்லாஹ் இஸ்லாமிய மார்க்கத்திலே எப்படி வழிகாட்டப்பட்டிருக்கிறதோ அந்த கண்ணோட்டத்தில் பதவியை கையாளாதவர்களாக இருந்தால் கண்டிப்பாக இந்த பதவியின் காரணத்தினால் பொறுப்பை சுமந்த காரணத்தினால் நரகத்திற்கு செல்ல வேண்டிய ஒரு எச்சரிக்கையான அபாயகரமான ஒரு நிலையை இஸ்லாம் சொல்கிறது எனவே இந்த விஷயத்தில் மிகவும் கவனமாக ஒவ்வொரு முஸ்லிமும் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம் நபிகள் நாயகம் சலல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் இன்னக்கும் சஹ்ரிசூனா அலல் இமாரா நீங்கள் ஆட்சி பொறுப்பை பேராசைப்படுகிறீர்கள் ஆட்சி பொறுப்பை விரும்புகிறீர்கள் ஆனால் மறுமை நாளில் அதுவே உங்களுக்கு கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கும் முர்லையாத்து அருந்துகின்ற பால்களில் சுவையான இனிமையான பசுமையான பால் பதவிப்பால்தான் பால் அதே போன்று பால் குடி மரக்கடிக்கப்படுகின்ற துன்பங்களில் மிகவும் மோசமான துன்பம் பதவியை துறப்பதுதான் என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் அலுவலாம் அவர்கள் எச்சரிக்கை விடுக்கிறார்கள் குர்வான் சுன்ன அடிப்படையிலே ஒருவர் பதவியை சுமக்காதவராக இருந்தால் அந்த பொறுப்புகளை நிறைவேற்றாதவராக இருந்தால் அதுவே நரகத்திற்கு இட்டு செல்லக்கூடிய ஒரு காரணியாக அமைகிறது என்று இஸ்லாம் நமக்கு எச்சரிக்கை விடுக்கிறது ஆனால் இதை பற்றி தெரியாதவர்களாக பலரும் இன்று பதவிக்காக பொறுப்பை சுமப்பதற்காக போட்டி போட்டுக்கொண்டு மானத்தை இழந்து மார்க்கத்தை இழந்து சுய கௌரவத்தை இழந்து அனைத்தையும் இழந்து இதனுடைய உச்சகட்டமாக இணை கற்பித்தலுக்கு செல்லக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம் இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக தற்போதைய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய முஸ்லிம் அரசியல் தலைவர்களில் ஒரு சிலரை கூட சொல்லலாம் அவர்கள் முஸ்லிம் அல்லாதவர்களை மரியாதை நிமித்தமாக எழுந்துகிற எழுந்து நிற்கிறார்கள் கும்பிடுகிறார்கள் அவர்களுக்காக வேண்டி புகழ் பாடுகிறார்கள் வரம்பு மீறி மார்க்க சட்டங்களை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு அந்த ஆட்சியாளர்கள் பிறரை ஆதரிக்கக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம் இதெல்லாம் ஏன் ஏற்படுது சொன்னால் பதவியின் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய மோகம் அதை விரும்புவது அதற்கு பேராசைப்படுவது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம் நபிகள் நாயகம் சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் இந்த நிலை நம் சமுதாயத்திற்கு ஏற்படக்கூடாது என்பதற்காக முஸ்லீம்களை கடுமையாக எச்சரிக்கிறார்கள் முதலாவது இஸ்லாமிய சமுதாயத்துக்கு கொடுத்த பாதுகாப்பு என்னன்னு சொன்னால் நீங்கள் யாரும் பதவியை கேட்காதீங்க அதுதான் இஸ்லாத்தில் கொடுத்த பாதுகாப்பு அபு முசல் அஸ்ஸர் அலி அல்லாவும் அவர்கள் தன்னுடன் தன்னுடைய குலத்தை சேர்ந்த அஸ்ஸரியா குலத்தை சேர்ந்த இரண்டு நபி தோழர்களையும் கொண்டு நபிகள் நாயகத்திடம் செல்கிறார்கள் சென்ற உடனே அந்த தோழர்கள் என்ன கேட்கிறார்கள் அம்மிர் அல்லாஹுவின் தூதர் அவர்களை எங்களுக்கு ஆட்சி பதவியை பொறுப்பை வழங்குங்கள் என்று கேட்கிறாங்க ரசூலுல்லா ஒட்டுமொத்த நாட்டின் தலைவராக இருந்தாலும் பல பிரதேசங்கள் மாகாணங்கள் பல பகுதிகளுக்கு ஆட்சியாளர்களை நியமிக்கக்கூடிய அந்த வேலையை செய்தார்கள் இப்படி ஒரு அரசாங்கத்த ஒரு துறையிலையோ அல்லது ஒரு பகுதியிலேயோ தனக்கு ஒரு பொறுப்பை தாங்க என்று கேட்குறாங்க அபு மூசல் அஸ்வரி அலி அல்லான்னு சொல்றாங்க அமல இவர்கள் இந்த பதவியை கேட்பாங்கன்னு எனக்கு தெரியாது உண்மையிலே எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் கூட்டி போயிருக்க மாட்டேன் அபு மூசல் அஸ்வரி அலி அல்லாவின் அவர்கள் ரொம்ப பேணுதலான ஒரு நபித்தோழர் அவங்க கேட்கல அவரோடு கூட இருந்த இரண்டு பேர் கேட்கிறார்கள் அவருக்கு வெக்கமா போகுது இது என்ன இவங்க கேட்டுட்டாங்க ரசூல் சல்லா அலி அவர்கள் எடுத்த எடுப்பிலேயே எந்த முகத்தாச்சினையும் பார்க்காமல் எந்த ஒரு நட்பு என்றது எல்லாத்தையும் ஒரு பக்கத்தில் வச்சு மார்க் அடிப்படையில் வழிகாட்டுறாங்க பாருங்க என்ன சொல்றாங்க இன்னா லா நுவல் மண் சால ஊ யார் இந்த பதவியை கேட்கிறார்களோ அவர்களுக்கு நாங்கள் பதவி கொடுக்க மாட்டோம் வலாமன் அரச அலைகி அதை யார் பேராசைப்படுகிறார்கள் ஆசைப்படுகிறார்களோ அவர்களுக்கு நாங்கள் பதவியை வழங்க மாட்டோம் நீங்கள் விரும்பி கேட்டால் உங்களுக்கு பதவி வழங்கப்படக்கூடாது என்பது இஸ்லாத்துடைய ஒரு அடிப்படை தத்துவமாக நபிகள் நாயகம் சல்லாஹாலி இஸ்லாம் சொல்கிறார்கள் ஏன் பதவி என்றால் என்ன அந்த பதவியின் ஊடாக நாங்கள் என்னென்ன அதிகாரங்களை பெறுகிறோம் பொதுவாக ஒரு ஆட்சி பொறுப்புட ஒரு அதிகாரம் வரும் அதிகாரம் ஒரு பவர் வரும் அத்தாரிட்டி வரும் இது வரும் செல்வங்களை கையாள்ற ஒரு நிலைமை வரும் அடுத்ததாக புகழ சம்பாதிக்கிற ஒரு நிலை வரும் இவர் நல்லதை பண்றாரு இவர் நல்ல மக்களுக்கு உதவி செய்யறாரு இந்த மூணு விஷயத்தையும் எடுத்து பாருங்க மார்க் அடிப்படையில் பார்த்தா இந்த மூணு சரியா கையாளல சொன்னா மறுமையில வெற்றி பெற முடியுமா அதிகாரத்தை ஒருவன் துஷ்பிரயோகம் செய்கிறான் மறுமையில் அவன் தண்டிக்கப்படுவான் ஒருவன் பணத்தை மக்களுடைய பணத்தை சூறையாடுகிறான் கண்டிப்பாக அவன் மறுமையில் தண்டிக்கப்படுவான் ஒருவன் புகழுக்காக காரியங்களில் ஈடுபடுகிறான் கண்டிப்பாக அவன் மறுமையில் தண்டிக்கப்படுவான் அப்போ இந்த பதவியை வச்சு கிடைக்கக்கூடிய மூணு அம்சத்தையும் சரியாக கையாளாவிட்டால் நரகம்தான் பரிசு தண்டனை தான் பரிசு என்று தெளிவாக தெரிகின்ற நேரத்தில் இதற்கு ஒருவன் விரும்பலாமா ஆசைப்படலாமா எனவே ஆசைப்படாதே என்று நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் தடுப்பதை பார்க்கிறோம் அப்ப ஒரு சந்தேகம் வரும் ஒரு வேலை இருக்குது ஒரு பொறுப்பு இருக்குது திறமசாலி ஒருத்தர் இருக்கிறாரு அவர் தான் அந்த வேலையை செய்யணும் வேறொருவர் அந்த வேலையை செய்யறதுக்கு முன்வர மாட்டேன்றாரு இந்த நேரத்தில் எல்லாரும் பதவியை துறந்து எல்லாரும் வேணான்னு ஒதுங்கி போனா யார் அந்த வேலையை செய்கிறது என்றொரு கேள்வி வரும் இதற்கு விடையாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் யூசுப் அலை சலாத்துடைய வரலாற்றிலே ஒரு படிப்பினையை நமக்கு தருகிறார்கள் யூசுப் அலை சலாம் அவர்கள் ஒரு இறை தூதர் அந்த இறை தூதர் எகிப்து நாட்டின் ஒரு ஆட்சி பதவியை அவராக விரும்பி கேட்டதாக திருக்குருவானில் அல்ல சூரத்து யூசுப்ல ஐம்பத்தி ஐந்தாவது வசனத்திலே அல்லா சொல்லி காட்டுகிறான் கால இஜ் அல் அல் ஹசாயில் எனக்கு இந்த கருவூல காப்பாளர் என்ற பொறுப்பை அமைச்சு பொறுப்பை தாருங்கள் என்று அந்த நாட்டின் மன்னரிடம் மன்னரிடம்லாம் அவர்கள் நேரடியாக கேட்டு பெற்றுக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் ஆனால் அவர் பெற்றுக் கொண்டதற்கு என்ன காரணம் பின்னாடி அல்லாஹ் சொல்கிறான் இன்னி இன்னி சொன்னார்களாம் நான் அந்த காப்பேன் அந்த தகுதி இருக்குது அலீம் அது குறித்து எனக்கு நாலேஜ் இருக்குது நான் அதில் விவரமானவர் அப்போ ஒருவருக்கு திறமை இருக்கும் என்றால் ஒருவருக்கு நாலேஜ் இருக்கும் என்றால் அந்த வேலையை செய்யக்கூடிய ஆளுமை இருக்கும் என்றால் அந்த இடத்தில் அவர்தான் அந்த பொறுப்புக்கு வர வேண்டும் என்றால் வேறு யாரும் வராத பட்சத்தில் அதை பெற்றுக்கொண்டு செய்யலாம் ஏன் அந்த நாட்டுக்கு ஒரு வறட்சி ஏற்படுவதாக மன்னர் ஒருவர் கனவு காணுகிறார் அதற்கு பரிகாரம் செய்வது எப்படி மாற்று வழிகளை கையாளுவது எப்படி தன்னுடைய சபையில் இருந்த அவையில் இருந்த பிற அமைச்சர்களிடம் கேட்கிறார்கள் அந்த அமைச்சர்கள் எல்லாம் இது வெறும் கனவுகள் அர்த்தமற்ற கனவுகள் என்று அதை புறக்கணிக்கிறார்கள் அந்த தான் திறமைசாலியாக இருந்த யூசுப் அலைசலாம் அவர்கள் அந்த பொறுப்பை எடுத்து செயல்படுகிறார்கள் இப்படி விதிவிலக்காக ஒருவருக்கு திறமை இருக்கும் என்றால் கேட்டு அந்த காரியத்தை செய்யலாமே தவிர வேறு எந்த சந்தர்ப்பத்திலும் என்ன செய்ய முடியாது இந்த பதவியை கேட்கவே முடியாது காரணம் நபிகள் நாயகம் சல்லா லேசம் அவர்கள் சொல்கிறார்கள் லா தஸ் அலில் இமாரத்தை நீங்கள் ஆட்சி பதவியை கேட்டு பெற்றுக்கொள்ளாதீர்கள் வைன் ஊ தீ தஹா அன் மஸ்அலத்தின் நீங்களாக கேட்டு அதை பெற்றுக்கொண்டால் உகிலத் இலைஹா நீங்களே அதன் மீது சாட்டப்படுவீர்கள் அல்லாஹ் விட்டுருவான் நீனே பார்த்துக்கோ நீதானே கேட்டெடுத்தாய் உனட திறமையை வச்சு செய் உனக்கு திறமை இருக்குது என்று தானே செஞ்சாய் பெற்றுக்கொண்டாய் உனக்கு திறமையை காட்டு என்று அல்லாவுடைய உதவியை விட்டும் அல்லாஹ் வந்து கொள்கிறான் அல்லாஹ் உதவி செய்யாமல் தடுத்து கொள்கிறான் இவன் தனியாக அந்த பதவியை இறைவனுடைய துணை இல்லாமல் சுமக்க வேண்டி வரும் ரசூல் சல்லா சொல்றாங்க வைன் ஊத்தி தகா அந்த கைரி அலத்தின் நீ கேட்காமல் உனக்கே அது தானாக வழங்கப்படுமே ஆனால் ஒயின் தாலைஹா நீ உதவி செய்யப்படுவாய் கண்டிப்பாக இறைவனுடைய உதவி உனக்கு கிடைக்கும் இந்த அடிப்படை அப்போ ஒருத்தன் விரும்பக்கூடாது ஒருத்தன் கேட்கக்கூடாது அல்லாஹ் வந்து ஏற்படுத்துகிறானா அதை வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்போ என்ன விளங்குது பதவி என்றது திறமைக்கு கிடைக்கிறதா இல்லை பதவி என்றது தகுதிக்கு கிடைக்கிறதா இல்லை பதவி என்பது ஒரு அமானிதம் பதவி என்பது அல்லாஹ்வின் நாட்டம் ஒரு சோதனை ஒரு உதவி என்று கூட சொல்லலாம் இந்த பதவியினூடாக ஒருவன் சோதிக்கப்படுவான் அந்த சோதனையில் அவன் தவறிவிட்டான் என்று சொன்னால் அது அவனுக்கு மறுமையிலே கெடுதலான விளைவுகளை ஏற்படுத்தும் அதே பதவியை வைத்து அவன் சரியான காரியத்தில் ஈடுபடுவான் என்று வைங்க மக்களுக்கு நல்லதை செய்த ஒரே காரணத்தினால் அவன் அதனூடாக சொர்க்கத்திலே தரஜாக்களை பெற்றுக்கொள்வான் இது அடிப்படை தியரியாக இஸ்லாம் சொல்லுது இதை புரியாம அமானித உணர்வு மக்கள் விளங்காம இந்த பதவிக்காக வேண்டி போட்டி போடுறது அடித்து கொள்றதும் எவ்வளவு வேலை நடக்குது எந்த பொறுப்பாக இருந்தாலும் சரி ஒரு சமூக பொறுப்பாக இருந்தாலும் சரி ஒரு தாவா அமைப்பினுடைய பொறுப்பாக இருந்தாலும் சரி எந்த பதவியை வகிப்பதாக இருந்தாலும் எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒரு குடும்ப தலைவனாக இருக்கக்கூடிய பதவியாக இருந்தாலும் சரி எல்லாத்துலேயுமே அமானிதத்தை பேட வேண்டும் குறிப்பாக மக்களை நிர்வகிக்கிற பணி இருக்குதே அதில் மிச்சம் கவனமாக இருக்கணும் என்று சொல்லி நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் எச்சரிக்கிறார்கள் பதவி சுமப்பவர்கள் இந்த ரெண்டு தன்மைகளை பாதுகாக்கிறார்களா இந்த ரெண்டு தன்மையை தன்னுடைய வாழ்க்கையில் அமுல்படுத்துறாங்களா இறையச்சம் இருக்குதா இறையச்சம் என்றாலே என்ன தெரியாமல் பதவி வகுக்கிறாங்க போவாங்களா இறையச்சம் இல்லையே முஸ்லிம் அரசியல் தலைவர்களை கும்பிடுவாங்களா இறையச்சம் இருக்குதா அமானிதத்தை பாதுகாக்கிறது கேட்கவே வேணாம் காசுக்காக மக்கள் பேரம் பேசப்படுகிறார்கள் ஓட்டு தான் மக்கள் காசுக்கு விக்கிறாங்கன்ற ஒரு நிலை இருக்குது இலங்கையில இருக்குது அது எல்லாத்தையும் விட தனக்கு பின்னாடி ஒரு கூட்டமே இருக்கிறார்கள் ஒரு வாக்கு வங்கியே தனக்கு பின்னாடி இருக்கிறது என்று வைத்து பொய்யாக பித்தலாட்டமாக பிற ஆட்சியாளர்களை ஏமாற்றி காசு பரிமாறி கொள்கிறார்கள் பல மில்லியன் கணக்கான காசு ஆ என்ன கட்சிக்கு பின்னாடி இத்தனை ஓட்டு இருக்குது இத்தனை கோடி ரூபா தந்தால் என் மக்களை வந்து உங்களுக்கு ஓட்டு போட சொல்றேன் உங்களை ஆட்சி அமைக்கிறதுக்கு உதவி செய்ய சொல்றேன் முஸ்லீம் ஆட்சி தலைவர்கள் இதை மறுக்க முடியுமா இல்லை என்று நீங்கள் புறக்கணிக்க முடியுமா முடியாது நல்லவர்கள் இருப்பார்கள் ஏ நல்லவங்களுக்கு சொல்றீங்கன்னு கேட்கக்கூடாது செய்கிறவங்க இருக்கிறாங்களா இல்லையா அவங்களுக்கு எச்சரிக்கை இருக்கிறது அப்போ எப்படி அமானியத்தை பாதுகாக்கப்படுதா மக்களுடைய செல்வாக்கு அந்தஸ்து விலக்கி பேசப்படுது விலை கொடுக்கப்படுது என்ற நிலை என்றால் எப்படி வந்து இந்த நிர்வாக பொறுப்புகளை சுமக்கக்கூடிய தலைவர்கள் எப்படி சுவனத்தை அடையலாம் இதை அவர்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள் அன்பிற்குரியவர்களே இப்ப எல்லாரும் நினைப்பீங்க அப்ப ஆட்சியாளன் தான் மாட்டிக்கொள்ள போறோம் நாங்க மாட்டிக்கொள்ள மாட்டோம் நாங்க எங்கியில கண்ணுங்கருத்துமா தான் இருக்கிறோம் இஸ்லாம் பதவி என்று சொன்னது ஆட்சி அதிகாரம் உள்ள பதவியை மாத்திரம் அல்ல இஸ்லாம் பதவி என்று சொன்னது இந்த அரசியல் தலைவர்களுடைய பதவி மாத்திரம் அல்ல இஸ்லாம் பதவி என்று ஆட்சியாளர் முதல் ஒரு குடும்பத் தலைவன் வரைக்கும் உள்ள அனைத்து அங்கங்களையும் பதவியாக பார்க்கிறது ரசூல் சல்லாஹிலே செல்லன்னு சொல்கிறாங்க அலா குல்லுக்கும் ராயின் வ வகுல்லுக்கும் மசூலு நன் ரீய திஹி மக்களை அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய பொறுப்புகளைப் பற்றி மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள் இது எச்சரிக்கை அந்த பொறுப்புதாரியில் முதலாவது பொறுப்புதாரியார் ரசூலா யாரை சொல்கிறாங்க ரசூல் சல்லாஹ்னு சொல்கிறாங்க வல் ஃபல் இமாமு அல்லது அலன் நாசிராயின் ஒரு ஆட்சி தலைவன் தன்னுடைய மக்களுக்கு அவர் தனது பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படுவார் இதோட விட்டா ஆட்சியாளர்கள் தான் பதவி வகிக்கிறார்கள் என்று போகலாம் அடுத்ததா என்ன சொல்றாங்க தன்னுடைய குடும்பத்தார் விஷயத்திலே அவன் பொறுப்பாளராக இருக்கிறான் அவன் தனது குடும்பத்தை எவ்வாறு நிர்வகித்தான் என்பதை பற்றி மறுமையில் விசாரிக்கப்படுவான் இந்த நிர்வாகத்தை பற்றி விசாரணை இருக்குது குடும்ப தலைவன் என்பது ஒரு பதவி இல்லையா அந்த பதவியைப் பற்றி எல்லாம் கேட்க மாட்டானா கேட்கிறான் அதே மாதிரி நபிகள் நாயகம் சொல்லுறாங்க ஒரு பெண் தனது குடும்ப தனது கணவனின் குடும்பத்தாருக்கும் தனது பிள்ளைகளுக்கும் பொறுப்பாளியாவாள் அவள் தன்னுடைய பொறுப்பை பற்றி மறுமையில் விசாரிக்கப்படுவாள் எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் சொல்றாங்க ஒரு அடிமை கூட ஒரு பதவி வகிக்கிறான் எப்படி பதவி வகிக்கிறான் சொல்றாங்க ஒரு அடிமை தனது எஜமானின் செல்வத்திற்கு பொறுப்பாளராக இருக்கிறான் பதவி வகுக்கிறான் அடிமை எஜமான சொத்து அந்த சொத்தை எப்படி பராமரிக்கிறான் என்பதை பற்றி நன்றையத்தி அந்த பொறுப்பை பற்றி மறுமையில் விசாரிக்கப்படுவான் நபிகள் நாயகம் சொல்ல சொல்றாங்க இப்போ நீங்க கடையில் ஒரு முதலாளியா இருக்கிறீங்க நீங்க வேலைக்கு பணியாளர்களை வச்சிருப்பீங்க அந்த பணியாளர்கள் உங்களோட கசியரை வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க அந்த கேஷியர் ஹேண்டில் பண்ணுறது உங்களை பொறுத்தளவில் ஒரு தொழிலை கொடுத்துருக்குறீங்க அதுக்கு சம்பளம் கொடுக்குறீங்க அது ஒரு சாதாரண பொறுப்பாக பார்க்குறீங்க அல்லா எப்படி பார்க்குறான் மறுமையில் அல்லாவே விசாரணை நடத்தக்கூடிய ஒரு பொறுப்பாக ஒரு பதவியாக அல்லா பார்க்கிறான் இப்ப சொல்லுங்க உங்க கூட குடும்ப விவகாரங்களில் சரியாக நடந்து கொள்றீங்களா அந்த பதவியில் இறையச்சத்தோடும் அமானித உணர்வோடும் நீங்கள் செயல்படுறீங்களா சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறீங்க சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் இந்த அனைத்து துறைகளிலும் நமது பதவிக்கான விசாரணைகளுக்கு நாங்கள் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் யார் தப்பிக்கொள்வா குருவான் சொன்ன அடிப்படையில் அனைத்தையும் கையாளக்கூடியவர்கள் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி என்ன சவால்கள் வந்தாலும் சரி என்ன பொறுப்புகளில் இருந்தாலும் சரி குறுவானா ஹதீஸா சரியாக அந்த அளவுகோலின் அடிப்படையில் எனது பொறுப்பை நான் நிறைவேற்றுகிறேனா யார் எவன் என்ன சொல்றான்றது பார்க்க வேண்டியதில்லை அவன் மறுமையிலே வெற்றி பெற்று கொள்வான் இறைவன் விசாரிக்கும்போது இறைவா உனது இந்த கேள்விகளுக்கான பதில் உனது திருமறையின் அடிப்படையிலே தான் நான் நடந்தேன் உனது நபியின் வழிகாட்டலின் அடிப்படையிலே தான் நான் நடந்தேன் என்ற குடும்பத்தை இஸ்லாத்தின் அடிப்படையிலே வழி நடத்தினேன் எனது குடிமக்களை இஸ்லாத்தின் அடிப்படையிலே வழி நடத்தினேன் எனது சம்பந்தமாக இஸ்லாம் சொன்ன அடிப்படையிலே நான் வழி நடத்தினேன் எத்தனை முதலாளிமார்களை தொழிலாளர்கள் ஏமாற்றுகிறார்கள் பதவி வகிக்கிறவனா நீ ஒரு பணியாளனாக இருந்தும் உன்னுடைய எஜமான் விஷயத்தில் சரியா நடக்கலையா உனக்கு பதில் சொல்ல முடியாது சரியா நடந்தா இறைவா சரியாகத்தான் நடந்திருக்கிற என்று பதில் சொல்லிக் கொள்ளலாம் கவனம் செலுத்தணும் அப்போ இந்த விஷயத்தில் நாங்கள் வந்து மோசடி செய்யாத ஒரு நிலையில் நாம் வகிக்கக்கூடிய பதவிகளுக்கு நாங்கள் எந்த ஒரு அநியாயமும் செய்யாத நிலையில் நாங்கள் வாழணும் அப்படி வாழலன்னு சொன்னால் ரசூல் சல்லா அலிஸ்லம் இன்னொரு கடுமையான எச்சரிக்கையை செய்கிறாங்க பொதுவாக மோசடி செய்கிறவங்களுக்கு இஸ்லாத்தில் ஒரு தண்டனை இருக்குது மறுமையில் அவங்க இழிவுபடுத்தப்படுவாங்க தண்டனைக்கு முன்னாடி மறுமையில் விசாரணை நடத்துகிற நேரமே இழிவு இருக்குது என்ன இழிவு ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு மோசடி செஞ்சிருந்தா யார் மோசடி செய்தாரோ அவருக்கு மறுமையில் ஒரு கொடியை நட்டுவான் நபிகள் நாயகம் ஒவ்வொரு மோசடிக்காரனுக்கும் ஒரு மோசடிக்கு அடையாளமாக ஒரு கொடி அவன் மீது நட்டப்படும் இப்ப எத்தனை லட்சம் மோசடி செஞ்சிருக்கிறோமோ அத்தனை லட்சம் கொடியுடைய உயரம் வந்து போகும் சிலவங்க கோடி கணக்கில் மோசடி செஞ்சிருக்கிறான் மத்திய வங்கிட பிரச்சனை ஓடிக்கொண்டு இருக்குது அரசியல்வாதிகள் நிலைமையை பாருங்க அவ அவன் அரசியல் கட்சித கொடியை பறக்க வைக்கிறான் தேர்தல் காலத்தில் மறுமையில் மகிசர்ல எல்லாம் விசாரிக்கிற நேரத்தில் இவன் மோசடி செஞ்ச கொடி ஒன்று தொங்கும் கட்சி கலர்லையா என்ன கலரில் வேணும் அல்ல கேட்பானோ தெரியல யோசிக்கணுமா இல்லையா அந்த கொடியின் உயரம் அப்படி இருக்கும் அங்கே சொல்லப்படும் ஹாதிஹி அதிரத்து ஃபுலான் இப்படி ஃபுலான் இந்த கொடி நீ யாருக்கு செய்த மோசடி தெரியுமா இன்னாரின் மகர் இன்னாருக்கு செய்த மோசடி பேர் சொல்லியே இவனுக்கு நீ செஞ்ச மோசடிக்கு இந்த கொடி அப்போ கண்டுபிடிச்சிருவான் சல்லா பொதுவாக மோசடிக்கு ஒரு சொல்றாங்க உலகத்துல அது போன்ற இழிவுகளும் இருக்கிறது மறுமையிலே இதைவிட கடுமையான தண்டனைகளும் இருக்கிறது பொதுவா வந்து இஸ்லாத்துல சொர்க்கம் ஹராமாக்கப்படுகின்ற அளவுக்கு ஒரு பாவம் இருக்கும் என்றால் அது தான் சிறுக்கு செய்கிறவங்களுக்கு சொர்க்கம் ஹராமாக்கப்படும் இன்னஹூமை யார் அல்லா இணை கற்பிக்கிறார்களோ ஃபகத் ஹர்ராம் அல்லாஹு அழகில் ஜன்னா அல்லா அவருக்கு சுவனத்தை ஹராமாக்கி விடுகிறார் அதாவது நிரந்தரமா நரகத்தில் கிடக்க வேண்டி வரும் அதே மாதிரி ரசூல் சல்லா சொல்றாங்க பாருங்க உபைதுல்லா இபுனு ஜியாத் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆட்சியாளர் பஸ்ரா என்ற நாட்டில் அந்த நேரத்தில் ஆட்சியாளராக இருந்தவர் அவர் அலி அல்லவங்களை நோய் விசாரிக்கிறதுக்காக வர்றாங்க வரும்போது இவர் சக்கராத்துடைய நிலையில் இருக்கிறார் இவர் சொல்றாரு எப்படி ஒரு வார்த்தையை சொல்றாரு பாருங்க அன்னலி லவ் அலிம் து அன்னலி ஹயாத்தல் நான் வந்து உயிரோடு இருப்பேன்டா இன்னும் கொஞ்ச நாளைக்கு உயிரோடு இருப்பேன்ட்டு நான் உணர்வேனண்டா நான் இந்த அதிச கூட அறிவிச்சிருக்க மாட்டேன் ஆனால் இப்போ மரண தருவாய்க்கு போய் வந்துருட்டேன் இப்போ மரணத்தை நான் சம்பவிச்சு கொண்டு இருக்கிறேன் அதனால் இதை சொல்லாமே மேலாது என்று சொல்லி இந்த உபேதுல்லா இபு ஜியாத் என்று சொல்லக்கூடிய பஸ்ராவுடைய ஆட்சியாளருக்கு படுற மாதிரி நபிகள் நாயகத்துடைய ஒரு ஹதீஸ் எடுத்து சொல்றாங்க என்ன சொல்றாங்க மாமின் வாலின் எலி ரையத்தம் மினல் முஸ்லிமின் எவனாவது ஒரு முஸ்லீம் முஸ்லிம்களுடைய பொறுப்பு விஷயத்தில் ஆட்சி விஷயத்திலே அதுலது வேறொரு பொறுப்பு விஷயத்திலே ஒரு பொறுப்பை சுமந்தவராக லகும் அந்த மக்களுக்கு மோசடி செய்த நிலையில் அவர் மரணிப்பார் என்றால் அலைஹில் அல்லா அவருக்கு சுவனத்தையே தடை செய்து விடுகிறான் முஸ்லிம்களுடைய விஷயத்தில் ஒரு பொறுப்பை சுமந்து அந்த பொறுப்புக்கு மோசடி செஞ்சு மரணிப்பான் மரணிப்பான்டா சொர்க்கம் ஹராம் மோசடி செய்கிறாங்களா இல்லையா உள்ளூராட்சி சபை உறுப்பினராக ஒருவர் தெரிவு செய்யப்படுவார் என்று வைங்க ஆரம்பத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க எங்கெல்லாம் மோசடி செய்யலுமோ அந்த துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு தெரியும் எப்படி வந்து ப்ரொஜெக்ட் பாஸ் பண்ணலாம் எப்படி ப்ரொஜெக்ட்லேருந்து இருந்து வந்து ஒதுக்கீடு செய்யலாம் எல்லாத்தையும் அறிஞ்சு வச்சிருப்பாங்க அதை விடுங்க சாதாரண சமூக மன்றத்தில் ஒரு நலன்புரி சங்கம் எடுத்துக்கோங்க ஒரு பள்ளி நிர்வாகத்தை எடுத்துக்கோங்க எத்தனை பள்ளிவாசல்கள் பள்ளிவாசல்களுடைய சொத்துக்கள் விற்கப்படுகிறது ஏன் போராட்டம் நடக்கலையா அந்த மைய மாளிகாவத்தை மையவாடி காணி விற்கப்படுகிறதுன்னு சொல்லி போராட்டம் நடக்கலையா என்ன முடிவு யார்ட சொத்தண்டு எப்படி தீர்ப்பாக வச்சு எப்படி தீர்ப்பு என்ன தீர்ப்பு முஸ்லீம்கள பெரிய பள்ளிவாசல்கிட்ட சொத்தை அறிவிச்சாங்க அது பெரிய பள்ளிவாசல்கிட்ட சொத்தா இல்லையா யாருக்கு முடிவு தெரியும் போராடினோமே ஆனால் பில்டிங் கட்டப்பட்டுருச்சு அவள் போராட்டத்தின் முடிவு என்ன பள்ளிவாசல் தன்னுடைய ஒரு காணியை விற்கலாம் விற்று அதை வந்து பள்ளிவாசலே வேறொரு பணிக்காக பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படி நடந்ததா அல்லது விற்கப்பட்டதா என்ன நடந்துச்சு ஒன்றுமே தெரியலை அப்ப எப்படி என்று தெரியாத நிலையில் நடக்குது அது மோசடியாக நடந்ததா இல்லையானு நான் சொல்லல சந்தேகத்துக்குரிய தானுங்க எல்லாமே நடக்குது அப்ப இந்த பொறுப்புகள் விஷயத்துல நாங்கள் மோசடி செஞ்சிட்டு மரணிப்போம் வேண்டா அமானிதத்தை பேணாம மரணிப்போம் வேண்டாம் சொர்க்கத்துக்கு நுழைய முடியாது என்ற எச்சரிக்கை இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அந்த மோசடி என்றா சிலவங்க நினைப்பாங்க நாங்கள் காசு விஷயத்துல பேணுதலாக தான் இருக்கிறோம் காசு வந்து நான் யாரிடையும் வந்து மோசடி செய்ய மாட்டேன் பொறுப்பை சுமந்திருப்பார் இருப்பாரு அமைப்புடைய சொத்தா இருக்கும் அல்லது வேற இயக்கத்துடைய சொத்தா இருக்கும் அதுலெல்லாம் நான் கை வைக்கவே மாட்டேன் அல்லது பள்ளிவாசல சொத்தா இருக்கும் அதிலெல்லாம் நான் கை வைக்கவே மாட்டேன் நான் நேர்மையான ஒரு பொறுப்பாளர் நிர்வாகி ஒரு ஆட்சியாளர் ஒரு பதவி வகிப்பவர் என்று நினைக்கலாம் மோசடி அண்டா என்ன மோசடி என்றால் காசு விஷயத்துல மோசடி செய்கிறது மட்டுமா இல்லை யார் பொறுப்பை சுமந்து அந்த பொறுப்புக்குரிய பணிகளில் ஈடுபடாமல் இருக்கிறார்களோ அந்த பணியில் அவர் உழைக்காமல் இருந்தால் மக்கள் மக்கள் விஷயத்தில் அக்கறை செலுத்தாமல் மக்களுக்கு நல்லதை செய்வதற்கு முயற்சி செய்யாமல் இருந்தால் அப்போதும் அவர் மோசடி செய்தவராக கருதப்படுகிறார் நபிகள் நாயகம் சொல்றாங்க எப்படி சொல்றாங்கடா மாமின் அமீரின் முஸ்லிமின் முஸ்லிம்களுடைய ஒரு விஷயத்திலே பொறுப்பு சுமந்து சும்மலா யஜ்ஹது மக்களுக்காக உழைக்காமல் மக்களுக்கு நலவை நாடாமல் யார் இருக்கிறார்களோ இல்லா லம் எது மா உமுல் ஜன்னா அந்த மக்களுடன் இவர் சுவனத்துக்கு நுழைய மாட்டார் மக்கள் நுழைஞ்சிருவாங்க ஏன்னா மக்கள் பாதிக்கப்பட்டு இவர் மக்களுக்காக உழைக்கலை மக்களுக்கு நல்லதை செய்யலை அதனால் மக்கள் வந்து பாதிக்கப்பட்டவர்கள் என்ற அடிப்படையில் அவர்கள் சொர்க்கத்துக்கு போவாங்களே தவிர இந்த பொறுப்பாளர் சொர்க்கத்துக்கு போவாரா போக மாட்டார் என்று ரசூல் சொல்லாரு சொல்கிறாங்க அவன் மோசடி என்றால் மக்களுக்காக உழைக்கணும் பாடுபடணும் எத்தனை பேர் உழைக்கிறாங்க எத்தனை பேர் பாடுபடுறாங்க எத்தனை பேர் மக்களுக்கு நல்லதை நாடுறாங்க தலைவர்களுடைய பட்டியல் எடுத்து பாருங்க பொறுப்பாளர்களுடைய பட்டியல்களை எடுத்து பாருங்க பள்ளி நிர்வாகிகளுடைய பட்டியல் எடுத்து பாருங்க எத்தனை பேர் சமுதாய பணிகளில் கவனத்துடன் இந்த சமுதாயத்தை பாதுகாக்கும் கேடயமாக பொறுப்பு சுமந்தவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாத்தையும் கண்டு காணாம எல்லாத்திலையும் வந்து ஒரு அலட்சிய போக்கில் செயல்படுற ஒரு நிலையை தான் நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகிறோம் அப்போ இந்த நிலையை நபிகள் நாயகம் சல்லா அவங்க கண்டிக்கிறாங்க அது சொர்க்கத்துக்குரிய நிலை அல்ல நரகத்துக்கு போயிருவீங்க உழைங்க கஷ்டப்படுங்க பாடுபடுங்க இந்த மாதிரி தன்மைகள் இருக்கும் என்று சொன்னால் மட்டும் அந்த பொறுப்பை சம்மந்துக்கோங்க முடியலையா ஐந்து நேரம் தொழுகையை தொழுங்க நோம்பு பிடிங்க ஜக்காத் கட கொடுங்க ஹஜ்ஜி கடமையண்டா நிறைவேட்டுங்க அல்லாண்டு சொர்க்கத்துக்கு போயிடலாம் இதை சுமந்து கொண்டு நரகத்துக்கு போகணுமா சொர்க்கம் தடுக்கப்பட்டதை கொள்ளணுமா என்பதை நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அதே நேரத்தில் அன்பிற்குரியவர்களே இந்த பொறுப்பு சுமந்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் சாதாரணமாக இருப்பாங்க எப்போ பொறுப்பை சுமப்பாங்களோ அப்போ வந்து தலக்கணம் கொண்டு வந்துடும் பத்திருப்பீங்க நல்லவங்களாக இருப்பாங்க கருணையாளர்களாக இருப்பாங்க ஆனால் அதிகாரம் கையில் வச்சுன்னு வைங்க அவனை பிடிக்க முடியாது அவனை விட்டால் ஆள் இல்லை என்ன நினைக்கிறாரு என்னோட திறமை என்ட தான் இந்த பொறுப்பு இந்த பதவி என்னடா உன்னை திறமைக்கு கொடுத்தானல்லா ஏ ஒன் நீ இல்லாட்டி ஒருத்தனை வச்சு எல்லாம் செய்ய மாட்டானா அல்லாக்கு உண்ட திறமை மேலே எல்லாம் தங்கி இருக்கணுமா இல்லை அப்படி இதோட தலக்கணம் வந்துடும் அவர்கிட்ட திறமை நினைச்சாலே தலக்கணம் வந்து மக்களுக்கு அநியாயம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க பார்க்க மாட்டாங்க பேச மாட்டாங்க பழக மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு கடும் போக்கில் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருப்பாங்க இதையும் நபிகள் நாயகம் சல்லா அலுவலம் அவங்க கண்டிக்கிறாங்க எப்படி கண்டிக்கிறாங்கன்னு சொன்னால் ரசூல் சல்லா அலுவலம் ஆயுதி புனு அமர் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி அவர் வந்து இதே உபயதுல்லா இபுனு ஜியாத் என்றவர் இவர்கிட்ட வரலாறு பார்த்த இவர் கொஞ்சம் கடும் போக்கில் நடந்திருக்கிறார் என்று விளங்குது இந்த பஸ்ராட் ஆட்சியாளர் அவர்கிட்ட போகிறாங்க இந்த ஆயுதி புனு அமர் என்று சொல்லக்கூடிய நபி அவரை பார்த்து சொல்கிறாங்க இன்ன சர்ரி ஆய் அல் ஹுத்துமத்து இந்த ஆட்சியாளர்கள்ல மிகவும் கெட்டவங்க யார் தெரியுமா எவன் கல்ந்த காரணம் இருப்பானோ மனசு அப்படி இறுக்கி கொண்டு அடுத்தவனை வந்து முகத்துல எரிஞ்சு பாஞ்சி விழுந்து அடுத்தவங்களுக்கு அநியாயம் பண்ணிக்கொண்டு இப்படி மனசாட்சியில ஈரம் இல்லாத உள்ளத்துல ஈரம் இல்லாத மனசாட்சி இல்லாமல் நடப்பாங்களே இப்படிப்பட்ட நிர்வாகிகள் தான் மிக கெட்ட நிர்வாகிகள் ஆட்சியாளர்கள் என்று நபிகள் நாயகம் சொல்ல சொல்லியிருக்கிறாங்க ஃபயாக்க அன் தக்கூன மின்ஹும் நீ அவங்களில் ஒருத்தனாக இருந்துடாதப்பா அப்படின்னு சொல்லி இந்த நபி தோழர் பஸ்ராடு ஆட்சியாளருக்கு அவர் வந்து எச்சரிக்கிறார் அறிவுரை சொல்கிறாரு அவர் எப்படி சொல்கிறாரு ஐ புனை என்று தான் சொல்கிறார் என் அருமை மகனே உனக்கு நான் இந்த அறிவுரையை சொல்லி கொடுறேன் நீ நல்லவனாக தான் மரணிக்கணும் என்றதுக்காக சொல்கிறாரு அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா அவர் சொல்கிறார் பாருங்கள் ஒரு நபித்தோழர் என்றதை கூட பார்க்காம இஜிலிஸ் அந்த மின் முகமதின் சல்லா அல்லாம் அப்படி போய்ட்டு ஓரத்தில் போயிட்டு உட்காரு அல்லாவின் தூதர் சல்லா அல்லமுட தோழர்கள் நீதான் மட்டமான தோழர் அப்படி எப்படி வார்த்தை எப்படி ஆட்சியாளர்கள் எப்படி தலக்கணும் இப்படி சொன்ன உடனே அவர் கேட்கிறாரு அல்லாட தூதர் சல்லா அலித்து கிட்ட மட்டமான தோழர்களும் இருந்தார்களோ அப்படி கேட்கிறார் அவரு நீங்க பிரிப்பீங்களா அளவுகோல் நீய அடை எல்லாம் சிறந்தவங்க தான்டா அல்லாவின் தூதர் தல்லா சின்ன தோழர்கள் அனைவரும் சிறந்தவர்கள் ஆனா ரசூல் சல்லா சொன்னாங்களுக்கு பிறகு வருவார்கள் அவர்களுக்கு பிறகு வருவார்கள் ஒரு கூட்டம் அவங்க தானே மட்டமானவங்க மட்டமானவர்கள் அவர்களில் தான் இருப்பார்கள் நாங்க மட்டமானவங்க சொல்லாதே சொல்லாம என்ன சொல்றாரு நீ தான் மட்டமானவன் இப்போ பாருங்க அப்போ அதிகாரம் வந்தோடனே தலைக்கணம் பிடிச்சி இப்படியும் பேசுவாங்க நபித்தோல் அவர்கிட்ட கண்ணியம் ஆரம்ப காலத்தில் அவர் செஞ்ச தியாகம் இஸ்லாத்துக்காக அவங்க செஞ்ச போராட்டம் இது எல்லாத்துலேயும் தலையில் நிற்காது அதுக்கு மதிப்பு கொடுக்க மாட்டாங்க அதை கவனத்தில் எடுக்க மாட்டாங்க இவங்க என்ன விலகும் இப்போ நான் தலைவர் இப்போ நான் நிர்வாகி இப்போ நான் ஆட்சியாளர் நான் தான் இப்போ காரியத்தை சாதிக்கணும் என்று ஒருவன் நினைப்பானண்டா அவன் தான் தலைக்கணம் பிடித்தவன் அறிந்து கொள்ள வேண்டும் அலா லகுல் ஹுக்கும் அல்லாவிடம்தான் அதிகாரம் இருக்கிறது அல்லா சொல்கிறான் உனக்கு எங்கடா அதிகாரம் பதவி என்பது நான் உனக்கு கொடுத்த பிச்சை அதை ஒழுங்காக பயன்படுத்தலைன்னா அது உனக்கு ஒரு சோதனை மறுமையில் நீ ஆன்சர் பண்ணணும் என்ற ஒரு நிலையை இஸ்லாம் சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் இப்போ சொல்லுங்கள் ஒவ்வொருத்தனாக பதவிக்கு போட்டி போடலாமா அடித்து கொள்ளலாமா தேர்தல் காலத்தில் ஏண்ட வந்து அந்த பேர் பட்டியலில் ஏண்ட பேர் வரலான்னு ஒவ்வொருத்தன் சண்டை தேவையாடா உங்களுக்கு தேர்தல் தேர்தலில் நிற்க வேணான்னு சொல்லலை அவன் அவன் அவண்ட கட்சி ஏதோ பண்ணிட்டு போங்க தகுதியானவங்க உங்களோட பகுதிகளை அபிவிருத்தி செய்யணும் என்று விரும்புகிறீங்களா யார் யாருக்கு நீங்கள் வாக்களித்தால் நல்ல முறையில் உங்களோட பகுதியை அபிவிருத்தி செய்யலாம்னு நினைக்கிறீங்களோ அப்படி வந்து ஒருவரை தெரிவு செய்யறது உங்களுடைய ஜனநாயக உரிமை இவன் என்ற ஜனநாயக முறையில் வந்து இந்த மாதிரி தெரிவுகளை தான் வச்சிருக்கிறான் ஒருத்தன் அவனாக நொமினேட் ஆகணும் இல்லைன்றா தெரிவு செய்ய முடியாது அப்போ அப்படி வச்சிருக்கிற ஒருத்தரை தெரிவு செஞ்சுட்டு போங்க அது இல்லை ஆனால் இஸ்லாம் கொடுத்த எச்சரிக்கைகளை பாருங்கள் ஒருத்தன் போட்டி போடலாமா இதுக்காக இன்னொருத்தனை கொலை செய்கிறான் மார்க்கத்தே இல்லாமக்கிறான் மார்க்கத்தையே கொள்கிறான் நல்ல ஏகத்துவ சிந்தனையில் இருப்பாங்க எப்போ வந்து ஒரு பதவி கிடைக்குதோ அப்போவே ஏகத்துவத்திலருந்து அட்ஜஸ்ட்மெண்ட் அந்த நேரத்தில் சிறுக்கில் பெரிய சிறுக்கு சின்ன சிறுக்கு மாதிரி பிதுகத்தில் பெரிய பிதுகத்து சின்ன பிதுகத்தண்டு எல்லா பிதுகத்தையும் அங்கீகரிக்க ஆரம்பிச்சிருவாங்க மவுலூது மீளாது விழாக்களில் கலந்து கொள்ள ஆரம்பிச்சிருவாங்க பதவி வந்த உடனே ஆன்மீக தலைவர்கள் எடுத்து கொண்டு பாருங்க ஆன்மீக தலைவர்கள் இவங்க என்ன நிலம் என்ன ஆன்மீகத்தை சுமக்கக்கூடியவங்க யாருக்காவது மக்களுக்கு பயப்படலாமா மக்கள் வந்து எதாவது சொல்லுவாங்கன்னு நினச்சி மார்க்கத்தில் ஏதாவது அட்ஜஸ்மெண்ட் பண்ணலாமா நீ சொன்னான்னு ஒன்று சொல்லாட்டில் உண்டு நீ யார் உன்னை மதிக்கணும் மக்களை மதிக்கணும் மக்களோட நெருக்கமாக பழகணும் அதுக்காக மக்கள் சொல்கிறதுக்கு அடிப்படையில் மார்க்கத்தை மாத்துகிறதா ஆன்மீக தலைவராக போயிட்டு மக்கள் செல்வாக்கில் கௌரவம் கொடுப்பாங்க நல்ல பயன் பண்ணுவார் நல்ல ஒரு சிறந்த பேச்சாளரு சிறந்த ஒரு ஆலிமு ஆரம்ப கால உழைப்பாளி என்று சொன்ன அந்த கௌரவத்தை தக்க வச்சு கொடுத்துறதுக்காக மார்க்கத்தில் அப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஆரம்பத்தில் சொன்ன தௌஹீது இன்றைக்கு சிறுக்கன்றாங்க ஆரம்பத்தில் சொன்ன சிறுக்கன் இன்றைக்கு தௌஹீதுன்றாங்க அப்படி மாறி சொல்கிறவங்க இருக்கிறாங்க மார்க்கத்தில் தீர்ப்பை நேரடியாக சொல்லாமல் வளைந்து நெளிந்து குலைந்து சொல்லக்கூடிய தலைவர்களை ஆன்மீக தலைவர்களையும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் அப்போ இந்த நிலை வரக்கூடாது எந்த பதவியை நீ வகித்தாலும் அல்லாக்கு பயந்து சரியான முறையில் நீ உன்னுடைய பதவிக்காக செயல்பட வேண்டும் என்பதை தான் இஸ்லாமிய மார்க்கம் கட்டளையிடுகிறது கற்றுத்தருகிறது அந்த அடிப்படையில் இப்போது யாரெல்லாம் பதவிக்காக வேண்டி அலைந்து திரிகிறார்களோ அவர்கள் இந்த எச்சரிக்கைகளை உணர்ந்தவர்களாக தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறார் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலி அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு துவா கேட்குறாங்க அல்லாஹும்ம மண் வலியமின் அம்ரி அன் இறைவா யார் ஒருவன் எனது சமுதாயத்திலே ஒரு காரியத்துக்கு பொறுப்பேற்று கொள்கிறாரோ ஃபஷக்க அலைஹிம் பிறகு மக்களுக்கு கடும் போக்குடன் அந்த பொறுப்பு விஷயத்திலே நடந்து கொள்வாரோ ஃபஷ்குக் அலைஹி நீயும் அவர்களுடைய விஷயத்திலே கடும் போக்குடன் நடந்து கொள் என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் துவா கேட்குறாங்க வமன் வலியமின் அம்ரி உம்மத்தி செய் யார் ஒருவர் எனது சமுதாயத்திலே ஒரு காரியத்திற்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறாரோம் அவர்களுடன் மென்மையாக நடந்து கொள்கிறாரோ பிஹி நீயும் மென்மையாக நடந்து கொள் என்று நபிகள் நாயகம் சல்லா அல்லாம அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள் அப்போ கடும் போட நடக்கிறவங்களை ரசூலா வந்து அல்லா இந்த உலகத்திலே அவங்கள கண்டிச்சிரு அவங்களுக்கு கடுமையான நெருக்கடியான வாழ்க்கையை கொடுத்துரு என்று சொல்கிறத பார்க்குறோம் இன்னொரு செய்தியில் ரசூல் ஷெய் அன் மின் அமரில் முஸ்லிமின் முஸ்லிம்களுடைய விவகாரத்திலே கண்ணியத்துக்கும் மாண்புக்கும் உரிய அல்லாஹு தாலா ஒரு பொறுப்பை வழங்கி தூன ஹாஜத்திஹிம் அந்த மக்களின் தேவைகளை நிறைவு செய்யாமல் வ ஹல்லிம் தேவைகளை நிறைவு செய்யாமல் வ ஃபக்ரீஹிம் அவர்களுடைய வறுமையை போக்காமல் யாரெல்லாம் விலகி செல்கிறார்களோ அல்லாவும் அவருடைய தேவை அத்தியாவசிய தேவை வறுமையை விட்டு அல்லாவும் விலகி கொள்கிறான் நல்லாவும் கண்டுகொள்ள மாட்டான் நீ மக்களுடைய தேவையை பூர்த்தி செய்யணும் அத்தியாவசிய தேவையை பூர்த்தி செய்யணும் அவங்களோட வறுமையை போக்கணும் அதுக்காகத்தான் உனக்கு பொறுப்பு நீ அதை செய்யலண்டா அல்லாவும் முன்னை விட்டு விலகிக் என்று நபிகள் நாயகம் சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்ன செய்திகளையும் நாங்கள் பார்க்கிறோம் அத்தோடு இன்னொரு கடுமையான எச்சரிக்கை நபிகள் நாயகம் சொல்லா அலிஸ்லாம் சொல்கிறாங்க ஒரு நல்ல தலைவரா கெட்ட தலைவரா என்று தீர்மானிப்பதற்குரிய ஒரு அளவுகோலை சொல்கிறாங்க தலைவர்களும் இதை சிந்திக்கணும் தலைவர்களால் ஆளப்படுகின்ற மக்களும் இதை சிந்திக்கணும் நாங்கள் நல்ல தலைவரத்தில் வச்சுருக்கிறோமா அல்லது கெட்ட தலைவர் ஒருத்தரை வச்சுருக்குறோமா என்றதுக்கு ஏண்டா தெரியலை கட்சி வேறுபாடை பார்க்குறான் சின்னத்தை பார்க்குறான் பகுதியை பார்க்குறான் பிரதேசவாதம் பேசுகிறான் தன்னுடைய பிரதேசத்தில் உள்ளவன சிறந்த தலைவனாக சொல்கிறான் யார் சரியான தலைவன் தெரியுமா ரசூல் சல்லா சொல்கிறாங்க ஹியாரு ஐம்மத்திக்கும் உங்களுடைய சிறந்த தலைவன் யார் என்றால் அல்லதீன துஹிபூனகும் வை உஹிபூனகும் மக்கள் அவரை நேசிப்பார்கள் அவரும் மக்களை நேசிப்பார் முதல் கண்டிஷன் மக்களை வந்து நேசிக்கணும் ரெண்டாவது சல்லூன அழைக்கும் வத்து சல்லூன அலைகிம் மக்களும் அவருக்காக துவா செய்வார்கள் அவரும் மக்களுக்காக துவா செய்வார்கள் துவா செய்வார் இவர்தான் தான் சிறந்த தலைவர் மக்கள் நேசிக்கணும் மக்களுக்காக துவா செய்யணும் அதே மாதிரி மக்களும் இவரை நேசிக்கணும் மக்களும் இவருக்காக துவா செய்வாங்க இவங்க சிறந்த தலைவர்கள் வ சிறாரு ஐம்மதிக்கும் உங்களில் கெட்ட தலைவர்கள் யாரென்றால் அல்லதீன அல்லது இன துபுகிலுணகும் அவர்கள் மக்கள் விஷயத்திலே கோபப்படுவார்கள் வ கோவப்படுவார்கள் மக்களும் அவர் விஷயத்திலே கோவப்படுவார்கள் அணுனகும் மக்களை மக்களுக்கு அவர் சபிப்பார் மக்களும் அவருக்கு சபிப்பார்கள் என்று சொல்லி ரசூல்லா வந்து பிரித்து காட்டுறாங்க சாபத்துக்குரியவர்களாக நீங்கள் ஆகிவிடாதீர்கள் கோபத்துக்குரியவர்களாக ஆகிவிடாதீர்கள் நீங்கள் மக்களை கோபப்படுத்துவீங்கடா மக்கள் விஷயத்தில் நீங்கள் கோவப்படுவீங்கடா நீங்கள் கெட்ட தலைவர் என்று ரசூல் சல்லா அலுவலம் அவங்க எச்சரிக்கை செய்கிறாங்க இந்த ஹதீஸ் படி இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆன்மீக துறை அரசியல் துறை நிர்வாகத்துறை அனைத்து துறைகளிலும் இருக்கக்கூடிய தலைவர்களை எடை போட்டு பாருங்க நல்ல தலைவர்களா கெட்ட தலைவர்களாண்டு உங்களுக்கே தீர்மானம் இறுதியாக வந்துவிடும் ஆனால் அல்லாஹு தாலா இதுல கெட்ட தலைவர்களுடைய அந்த பட்டியலில் எங்களை வந்து சேர்த்துடக்கூடாது கூடாது ஒரு பொறுப்பை சுமக்கக்கூடிய எந்த பதவியை சுமக்கக்கூடிய எவராக இருந்தாலும் அவர் ஒரு தலைவராக இஸ்லாம் பார்க்கிறது என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன்